என் அன்பு குழந்தையும், உன் உழைப்பையும் அன்பையும் பிறர் தவறாக பயன்படுத்தும் போதோ அல்லது பலனை பிறர் அனுபவிக்கும் போதோ நீ சிறிதும் கலங்காதே, வருத்தப்படாதே. அவர்கள் உன் கர்மாக்களையும் பாவங்களையும் அனுபவித்து உன்னை கர்ம வினைகளிலிருந்து விரைந்து முடிக்கவே அப்படி செய்கிறார்கள். அச்சமயத்தில் உனக்கு வருத்தம் அளித்தாலும் உன் கர்ம வினைகள் குறைகிறது என்று நிம்மதி கொள். எந்த சூழ்நிலையிலும் இழந்து போனதையும் தொலைத்து விட்டதையும் எண்ணி கவலை கொள்ளாதே. நடப்பவையாவும் நன்மைக்கே என்று நம்பிக்கையுடன் உன் லட்சியத்தை நோக்கி முன்னேறிச் செல். எல்லாம் நன்மைக்கே என்று சொல்கிறீர்களே, ஆனால் என் வழிகள் அப்படியே இருக்கிறதே, எந்த நன்மையும் நடக்கவில்லை என்கிறாயா? கொஞ்ச நாள் பொறு, வேண்டுதல் நிச்சயம் பலிக்கும். நீ அனுபவிக்கும் துயரங்களையே பெரிதாக நினைத்து போராடுகிறாய். அது உன்னை தாக்காமல் இருக்கவே நான் இங்கு போராடி கொண்டிருக்கிறேன். அதனால்தான் நான் அடிக்கடி கூறுகிறேன், முடிந்தவரை எல்லோருக்கும் நல்லதை செய், எதற்காகவும் அஞ்சாதே. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் நான் இருக்கிறேன். இன்பமும் துன்பமும் நிலையற்றவை. இதை நீ புரிந்து கொண்டால் வாழ்க்கை ஒரே மாதிரி எடுத்துக்கொள்வாய். இன்று இருப்பது நாளை மாறிவிடும். எனவே மனம் கலங்காமல் இரு. உனது நலனை விரும்புகிற நான் உனக்கு நன்மையை மட்டும்தான் செய்வேன் என்பதில் உறுதியான நம்பிக்கையோடு இரு. கவலைப்படாதே, நான் இருக்கிறேன். என்றும் என்றென்றும் உன்னோடு நல்லதே நடக்கும். என் பரிபூர்ண அருளும் ஆசீர்வாதமும் அன்பும் பெற்ற என் பிள்ளை நீ. பக்தி செய்தால் என்னிடத்தில் நீ வருவாய், தொண்டு செய்தால் உன்னிடத்தில் நான் வருவேன். என்றும் ஆசியுடன் ஓம் ஸ்ரீ சாய்ராம்.